நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் ப்ளே பண்ணக்கூடிய 4th T20 மேட்சுக்கான டீம் 11 ப்ரிடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான், நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ பிரேமுக்கான டெலகிராம் குரூப்பு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அல்லது நம்ம டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தது அப்படின்னா நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டுமாரோ ஷெட்யூலை பொறுத்தல உள்ள மொத்தம் 7 மேட்சஸ் கொடுக்க போகிறோம். இந்த 2-3 மேட்ச் கொடுக்க போகிறோம் தொடர்ந்து. ஸோ இதில் 2 உமன்ஸ் மேட்ச் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நியூசிலாந்து மேட்ச்சு 11:40 AM. ஸோ இதுக்கு தான் நம்ம ப்ரிடிக்ஷன் போட போகிறோம். ஸோ அதுக்கடுத்து பிபிஎல் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2:10 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிபிஎல் மேட்ச்சு. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேட்சுக்கான டீம் 11 ப்ரிடிக்ஷன் டீம்ஸ் கொடுக்க போகிறோம். அது மாதிரி யூஏஇ T20 லீக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான டீம் 11 ப்ரிடிக்ஷன் பக்காவாக சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷனில் ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் எங்கே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். கிறிஸ்டு சர்ச் அப்படி அந்த ஸ்டேடியத்தில் தான் ப்ளே பண்ணுறாங்க. அந்த பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீசன்ட் ஸ்கோர், ஹையஸ்ட்டு ஸ்கோரே 208 வந்துருக்கு. லீஸ்ட்டு ஸ்கோரே வந்து பார்த்திங்கன்னா 174 தான் வந்துருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசன்ட் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அவங்க வந்து நல்ல பேட்டிங் ட்ராக் தான் கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க வின் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, ஹையஸ்ட்டு டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 208 இருந்திருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 3 மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீமும் 6 முறை செகண்ட் பேட் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய வின்னிங் பெர்சன்டேஜ் இந்த பர்டிகுலர் பிச்சில் நல்லாவே இருக்குது. ஸோ அதையும் பார்ப்போம். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 162 இருந்திருக்கு. ஹையஸ்ட்டாக நியூசிலாந்தை ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 208 விக்கெட்டு. ஸோ பாகிஸ்தான் 130 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 150 கீழே 3 முறையும், 180 to 169 மூன்று முறையும், 170 மேலே 189 ரெண்டு முறையும், 190 கிராஸ் பண்ணி ஒரே ஒரு முறை ஸ்கோர் போயிருக்கு. அது நியூசிலாந்து 208 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே ஃபாஸ்ட் பவுலிங் அண்டு பேட்டர்ஸுக்கு நல்ல சப்போர்ட்டிங்காக இருக்குது. ஸோ ஸ்பின்னருக்கு ஓரளவு டீசன்ட் சப்போர்ட்டிங் இருக்குது. அப்போ நீட்ரலாக பிச்சரி போட்டால் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் வெனியூவில் பாகிஸ்தானுடைய ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நியூசிலாந்து டீசன்ட் இருந்தாலும் இங்கே பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 5 மேட்சஸ் இந்த பர்டிகுலர் வெனியூவில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு மேட்ச் நியூசிலாந்துகிட்ட தோற்றுருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்துங்க. இப்போ இங்கே வந்து பாருங்கள், நியூசிலாந்தை வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மேட்ச்சில் நியூசிலாந்தை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை வின் பண்ணியிருக்காங்க. இங்கே நியூசிலாந்து பங்களாதேஷில் நியூசிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது பாகிஸ்தான் நியூசிலாந்தில் இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் பாகிஸ்தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு மேட்ச் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் சீரீஸை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5 T20 சீரீஸு, அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச் தொடர்ந்து நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க, சீரியஸை வின் பண்ணிட்டாங்க. அதனால் இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 மேட்ச் பாகிஸ்தான் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். இங்கே வந்து பாருங்கள், ஸோ இங்கே வந்து பாருங்கள் பங்களாதேஷ் நியூசிலாந்து, நியூசிலாந்து வின் பண்ணியிருந்தாலும் பாகிஸ்தானுடைய வின்னிங் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாகவே இருக்குது. இங்கேயும் பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் வெனியூவில் பாகிஸ்தானுடைய வின்னிங் ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இருக்கிறதுனால இந்த ஒரு மேட்ச்சு பாகிஸ்தான் வின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நம்ம டீம்ஸ் போடும்போது ஒரு ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஸோ ஓகே, ஸ்கோரிங் பேட்டர்ன் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இந்த பர்டிகுலர் வெனியூவில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நவாஸ் ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸு, முகமது ரிஸ்வான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. விக்கெட் டேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிம் செவதி தொடர்ந்து விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். ஸோ பிரைஸ் வெல் கிடையாது, அதை பார்த்துங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாரிஸ் ரஃப் அண்டு நசீம் ஷா ஓரளவு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் நசீம் ஷா கிடையாது. ஹாரிஸ் ரஃபுடைய ரெக்கார்ட்ஸ் பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் பிச்சு நல்லாவே இருக்குது. கிளென் பிலிப்ஸ் ஒரு டீசெண்டாக இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, வில்லியம்சன் கிடையாது. மார்க் சாப்மேனும் ஒரு டீசெண்ட் இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் கான்வே தொடர்ந்து அவுட் ஆகிருக்காரு. இந்த ஒரு மேட்ச் டீசெண்ட் பேட்டிங் கொடுப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது, மைண்டில் வச்சுக்கோங்க. கப்தில் கிடையாது. கிளென் பிலிப்ஸ் டீசெண்ட் ஆடி சூப்பர்பான ஒரு 60 ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஜிஎலுக்கு ஒரு கேப்டன் ரிஸ்கே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர் பிலிப்ஸை பொறுத்தளவில். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள், விக்கெட் டேக்கிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு டீசன்ட் விக்கெட் டேக்கிங்காக இருந்திருக்காங்க. டிம் சவுதி, மில்னே கிடையாது இந்த மேட்ச் உள்ள வராங்கன்னு பார்க்கணும். பெஸ்ட் ஒரு டீசன் டிம் சவுதி எப்போவுமே ஒரு பெஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காங்க.
ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் 62-41 டீசன்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. விக்கெட் டேக்கிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை பாகிஸ்தான் சைடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட்னர் 2 விக்கெட், டிம் சவுதி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, இதை பார்க்கணும். மற்ற பேட்ஸ்மேன்லாம் அந்தளவுக்கு கிரியேட்டாக பண்ணலாம். இப்போதைக்கு ரீசெண்டாக பாபர் அசாம் மட்டும் ஒரு லேட் ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு, நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்ச்சில் பாருங்கள், இந்த பர்டிகுலர் வெனியூவில் பாபர் அசாம் 79 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க, ஒரு கேப்டன் விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாரிஸ் ரஃபும் 3 விக்கெட் கால் எடுத்திருக்காரு. முகமது வசீம் ஜூனியர் 2 விக்கெட் கால் எடுத்திருக்காரு. முகமது நவாஸ் 2 விக்கெட் கால் எடுத்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. மற்ற பவுலர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சைடு பவுலர்ஸ் வந்து 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. டிக்னர் வந்து 2 விக்கெட், அவர் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனில் டிவான் கான்வே அண்ட் மார்க் சேப்மேன் ஒரு டீசன்ட் பேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ அதுக்கடுத்து இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பாருங்கள், ரிஸ்வான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 78 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ பவுலிங்கில் முகமது வசீம் ஜூனியர் சூப்பர்பான ஒரு 3 விக்கெட் கால், முகமது நவாஸ் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு எதிராக ப்ளே பண்ண ஒரு மேட்ச். ஸோ ஓகே, அப்படி பார்க்கும்போது விக்கெட் டேக்கிங்ல பெஸ்ட்டாக மேக்ஸிமம் விக்கெட் டேக்கிங் ஃபாஸ்ட் பவுலிங் டாமினேஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பின்னர்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆனால் ஒரு சில டீசன்ட் ஸ்பின்னர்ஸ் 2 விக்கெட் காலும் எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ 2 டீம்ஸினுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதான் அவங்களுடைய பிளேயிங் லெவன் பேட்டிங் ஆர்டர். ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இப்போ ஃபின்னாலுடைய தொடர்ந்து இந்த பர்டிகுலர் கிறிஸ்ட் சர்ச் பிச்சிலையும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு கிரேட்டாக இருந்திருக்கு. அவருடைய பேட்டிங் ஃபார்மும் தொடர்ந்து 3 மேட்ச்லேயும் சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ் அடிந்தார். லாஸ்ட் மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொடர்ந்து சூப்பர்பாக பேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு மேட்ச் ஒரு ரிஸ்கியாக வேணால் நம்ம ஜியில் ஒரு சில டீம்ஸில் வேணால் ட்ரா பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்கள் எஸ்எல் போகிறேன்னா பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸ். மேக்ஸிமம் 32% கேப்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபின்னாலான பொறுத்தவரை நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ ஓகே, அதுக்கடுத்து டிவான் கான்வே இந்த பர்டிகுலர் வெனியூவில் அவருடைய பேட்டிங் கிரியேட்டாக இருந்திருக்கு. ரீசெண்டாக நல்லா ஃபார்மில் தான் இருக்கார். ஐபிஎல்ல சூப்பர்பாக ஃபார்மில் தான் இருந்தார். டீசன்ட் பேட்டிங் பண்ணிட்டு தான் இருந்தார். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு பேட்டிங்கில். ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு மேட்ச் நல்லா ஒரு டீசன்ட் பேட்டிங் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஃபின் ஆலனை வந்து ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா டிவான் கான்வே கேப்டன் கூட கொடுத்து பார்க்கலாம், அல்லது விசி ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அதுக்கடுத்து டீம்ஸை சேபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீசெண்டாக இப்போ சூப்பர் மேட்ச்சில் கூட டீசன்ட் பேட்டிங் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் தான். விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். நீங்கள் ரெஸ்கியில் ஜியில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேரி மிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார். தொடர்ந்து 2 மேட்ச் ஃபெயிலியர் ஆகிருக்குது. இந்த ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் பவுலிங் பண்ணுறது இல்லை. மேக்ஸிமம் ரொம்ப ரேராக சப்போஸ் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். எல்லா பவுலர்ஸும் அடி வாங்கும் பொழுது அந்த மாதிரி டைமில் மிச்சல் பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி டைம்ஸில் பிலிப்ஸு கூட பவுலிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த பர்டிகுலர் வெனியூவில் பிலிப்ஸோட பேட்டிங் கிரேட்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி டேரி மிச்சல் அண்ட் பிலிப்ஸ் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் மிடில் ஆர்டரில் பட்டையை கிளப்ப போகிறாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. டெஃபினேட்டாக கேப்டன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, மார்க் சேப்மேன் ஒரு டீசன்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த பர்டிகுலர் வெனியில் இருக்குது. சாண்ட்னரும் ஒரு டீசெண்டாக 2 விக்கெட் கால்லாம் எடுத்திருக்காரு. பேட்டிங்லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸு தொடர்ந்து கொடுத்துருக்காரு. நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீம்ஸுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸு இப்படி தான் இருக்கப்போது. ஸோ அதுக்கடுத்து எஸ்ஐயூப் பாகிஸ்தான் சைடு அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஐயூப் அண்ட் ரிஸ்வான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ரிஸ்வானுடைய இந்த பர்டிகுலர் வெனியில் சூப்பர்பான ஒரு 78 வரை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஐயூப் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சூப்பர்பாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த ஒரு மேட்ச்சில் ரெண்டு பேருமே வந்து அவுட் ஆகாமல் நின்று ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது ஏன்னா வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் டாப் 3 பேட்ஸ்மேன் இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் டாப் 3 பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இப்போ கர் சாமான் வந்து அடிச்சாட நினைப்பார். அந்த மாதிரி டைமில் விக்கெட்ஸ் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய அசாம்கான வித்தியாக அம்மாரும் ஒரு டீசன்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ வந்து இப்போ கர்ஷாமனை பொறுத்தல நியூசிலாந்துக்கு எதிராக கிரேட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ வேர்ல்டு ஓடிஐ மேட்ச்சில் கூட கிரேட் பண்ணார். சூப்பர்பான ஒரு ஃபார்முக்கு வந்ததே நியூசிலாந்துக்கு எதிராக தான். ஸோ அந்தளவில் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ அதை நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அசாம்கான பொறுத்தளவில் பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா ஃபயராக ஒரு ஒரு 2 ஓவர் 3 ஓவர் கிடைச்சாலுமே சூப்பர்பாக ஆடி ஒரு டீம் பாயிண்ட்ஸ் வர அளவுக்கு எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கிறனால விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ ரிஸ்கியாக நம்ம ஜியில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர். இஃப்திஹார் அகமது எப்போ வேணாலும் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அசாம்கானுக்கு முன்ன கூட பேட்டிங் வரலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பர்பான ஒரு ஹார்ட் ஹிட்டர். சப்போஸ் ஒரு டாப் 3 பேட்ஸ்மேன் ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டேன் நின்றுட்டாங்க, ஒரு 15 ஓவர் வரை நின்றுட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி டைமில் இக்திகார் அகமது பேட்டிங் வரதுக்கான பாசிபிலிட்டி கூட நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவருடைய ஹார்ட் ஹிட்டிங் சூப்பர்பாக இருக்கும். அது மாதிரி முகமது நவாஸ் ஒரு டீசன்ட் பேட்டிங், அவரையும் வந்து சப்போஸ் சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டு லெஃப்ட் லெக் பிரேக் பவுலர் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்
இப்போ சப்போஸ் பக்கர் சமான் அவுட் ஆகிறார் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் முகமது நவாஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டூ டீம்ஸ்னுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் ஆர்டர். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனியூவில் பைசனுடைய வின்னிங் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால முகமது வசீம் சூனியர் டூ டைம்ஸ் த்ரீ விக்கெட் கால் எடுத்திருக்காரு. ஹரீஷ் ராவ் ஃபோர் டைம் த்ரீ விக்கெட் ஹால் இந்த பர்டிகுலர் வெனியில் எடுத்திருக்காரு. சமான்கானுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ பிபிஎல்ல கூட கலக்குனாரு, த்ரீ விக்கெட் ஹால்லாம் எடுத்திருந்தாரு. அதனால் வந்து செகண்ட் அபிலிட்டி தொடர்ந்து விக்கெட் டேக்கிங்கில் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருந்திருக்காரு. ஒரு விக்கெட்டுங்கிறது தான் கேரண்டீடாக இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் ஒரு த்ரீ விக்கெட் ஆர் டூ விக்கெட் கூட எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. ஸோ பாகிஸ்தான் பவுலர்ஸ் இந்த நாலு பேரில் இனி த்ரீ பவுலர்ஸ் இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஏன்னா முகமது வசீம் சூனியர் பொறுத்தவரை அந்தளவுக்கு யாரும் பிக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜிஎலுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி ரீசன்ட் ஃபார்ம்ஸ் வெரி போராக இருக்குது. சோதி ஓரளவு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. டிம் சவுதி விக்கெட் டேங்கில் கலக்கிட்டு இருக்காரு. இந்த பர்டிகுலர் வெனியூவில் நல்லாவே டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபெர்குசன் சப்போஸ் யாருமே விக்கெட் டேங்கில் இல்லை, ஸோ அந்த மாதிரி டைமில் ஃபெர்குசன் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஸ் பண்ணிங்கன்னா ஃபெர்குசன் ஒரு நீங்கள் வந்து ஜிஎல்ல ஒரு அட்லீஸ்ட் பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஒரு விசி கூட கொடுத்து பார்க்க வேண்டிய பிளேயரும் கூட. ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். இந்த பர்டிகுலர் வெனியூவில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிம் சவுதி டிசன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி முகமது வசீம்சனுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்குது. ஹாரிஸ் ரவுடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த மூன்று பவுலர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் வெனியூவில் சூப்பர் பாய் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ஹை பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவங்கெல்லாம் ஹை பிக்ஸில் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு த்ரீ ஆர் டூ பிளேயர்ஸ் அது மிஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜிஎல் ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஒன்பது பிளேயர்ஸ் ஹை லெவலாக பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வெனியூவில் யாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்வான், பவர் அசாம், ஃபின் ஆலன் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்பில் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து பார்க்கும்போது பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால ஃபின் ஆலன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கனால ஃபின் ஆலனோட ஒரு ரிஸ்கியாக ஒரு சில டீம்ஸில் ட்ராப் பண்ணி பாருங்கள். மிச்சல் கேப்டன் அதிகமாக சூஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் வெனியில் கிரேட்டாக இல்லை. ஸோ இருந்தாலும் சாண்ட்னர் சப்போஸ் ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது பேட்டிங் பண்ணும்போது ஒரு டீசன்ட் டீம் பாயிண்ட்ஸில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டேரி மிச்சல் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டுருக்காரு. ஸோ இந்த ஒரு மேட்ச் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது மாதிரி இவங்கெல்லாம் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் வெனியூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் அபிரிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இல்லைனாலும் டிம் சவுத்தி அண்ட் ஹாரிஸ் ரப்போடைய பெர்ஃபார்மன்ஸு இந்த பர்டிகுலர் வெனியூவில் சூப்பர் பாவே இருந்திருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பர்டிகுலர் வெனியில் லீஸ்ட் பிக்கில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது நம்ம வசீம் ஜூனியர். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. முகமது நவாஸ் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. லென் பிளிப்ஸு சூப்பர்பாக ஒரு 70 ப்ளஸ் வர ரன் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். டிவான் கவுண்டனுடைய பெர்ஃபார்மன்ஸும் கிரேட்டாக இருந்திருக்கு. ஸோ இவங்களில் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மாதிரி டீம் சைபர்ட்டு நல்லா ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இவங்களாம் நீங்கள் வந்து அல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து மிக்சிங்காக ட்ரை பண்ணி பார்க்கணும். சமான்கானுடைய ஸ்விங்கி ஆக்ஷனில் விக்கெட் சொல்வதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் நீங்கள் முகமது வசீம் ஜூனியரை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து சமான்கானோட பிக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிரேட்டாக எங்களால் லீஸ்ட் பிக்கில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு டீசன்ட் பிக்ஸ் தான் டிவான் கான்வே பொறுத்தல. இந்த ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு மேட்ச்சில் நீங்கள் வந்து ரிஸ்கியாக சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணானா கிளான் பிளிப்ஸை கேப்டனாக சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அல்லது வந்து விசியை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ லீஸ்ட் பிக்ஸில் இவங்க இருக்காங்க. ஸோ இவங்கிலேருந்து நம்ம ஒரு த்ரீ ஆர் ஃபோர் பிளேயர்ஸை பிக் பண்ணணும். ஸோ ஓகே, அதுக்கடுத்து மை ஜேஎல் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய ரெக்கமெண்டேஷனில் நான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் பேட்டிங் வர்றாங்க. இந்த பர்டிகுலர் வெனியூவில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்ததுனால ஐயூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த ஒரு மேட்ச் நின்று ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இக்தியார் அகமது எப்போ வேணாலும் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. முகமது நவாஸனுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் வெனியூவில் விக்கெட் டேக்கிங் அண்ட் பேட்டிங் சூப்பராக இருந்திருக்கு. முகமது வசீம் சூனியர் அண்டு சமான்கான ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் வெனியூவில் முகமது வசீம் சூனியர். ஸோ இந்த அஞ்சு பிளேயர்ஸில் இருந்து கூட நீங்கள் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் பிளேயர்ஸை பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, டெத் ஓவர் பவுலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபெர்குசன், ஹென்ரி, டிம் சவுதி சில நேரங்களும் வீசுவார், ஹென்ரி வீச மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதே சமயத்தில் இங்கே அஃபிரிட்டி, முகமது வசீம் சூனியர், சமான்கான் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சில நேரங்களில் ஹரிஸ்ல கூட வருவார். ஸோ அதை பார்த்துக்கணும். ஸோ அதுக்கடுத்து இப்போ ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெனியூவில் பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னா ரெண்டு பேர் சாண்ட்னர் அண்ட் நவாஸு. ஸோ இவங்களுக்கு அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஆனால் இக்தியார் அகமது எப்போ வேண்டாலும் ஃபயராக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஓகே, அது மாதிரி டாப் பேட்ஸ்மேன் லீஸ்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிவான் கான்வே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு, லீஸ்ட் பிக்கில் இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து ஐயூப்,
இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு, லீஸ் வீக்கில் இருக்கார், நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் டாப்பில் பேட்டிங் வரக்கூடிய பிளேயர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிம்ஸ் சைப்பர்ட் அண்ட் கிளிம்ஸ் பிளிப்ஸு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அசாம் கானும் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் வர்றாரு, இவங்க ரெண்டும் கொஞ்சம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருந்தாலும். ஸோ மற்ற மூன்று பிளேயர்ஸும் டாப்பில் பேட்டிங் வராங்க, ஏன்னா டிம்ஸ் சைப்பர்ட் அப்புறத்தில் நம்பர் த்ரீயில் பேட் பண்ணுறாரு. ஸோ அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம், இவங்களை வந்து பிக் பண்ணலாம். ஸோ அதுக்கு மாதிரி ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஸ்வான் இந்த பர்டிகுலர் யூனியில் பெஸ்ட் பெர்ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காரு, டிவான் கான்வே கொடுத்துருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் சூப்பர்ப்பாக அந்த சமான் கான் இந்த நியூசிலாந்து டீம்ஸ்க்கு எதிராக பெஸ்ட் பெர்ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹாரிஸ் ரப்போ அல்லது வசிம் ஜூனியர் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன் விசியில் ரிஸ்கியாக. ஸோ அதுக்கடுத்து இது ஒரு மாடல் டீமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், பெஸ்ட் கேப்டன் விசி பற்றி நம்ம சொல்ல நினைக்கிறேன். பெஸ்ட்டாக வந்து யாரும் அதிகமாக கேப்டனை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபின் ஆலனை தான் வந்து அதிகமாக கேப்டன்சியில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேரி மிட்சல், ஸோ அதுக்கடுத்து பாவரசாம் இவங்களாம் அதிகமாக கேப்டன்சியில் சூஸ் பண்ணியிருக்காங்க. டிம் சவுதியே விசியாக ஒரு 10% வரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பெஸ்ட்டு கேப்டன் விசியில் வந்து பார்த்தீங்கன்னா பாவரசாம் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளன் பிலிப்ஸ் கூட நல்ல ஒரு சாய்ஸாக ரெஸ்கியில் பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு மேட்ச்சில் நம்ம என்ன முகமது ரிஸ்வான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ரிஸ்வான் கேப்டன்சி கொடுத்து விசி பவர்ஸாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா பேட்டிங் கேட் கீப்பிங் பண்ணுறதுனால ஸோ விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் கிடைப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது முகமது ரிஸ்வான். ஸோ அசாம் கான் விக்கெட் கீப்பிங் பண்ணல, முகமது ரிஸ்வான் தான் பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து இதை ஒரு ஜிஎல் டீமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க, இதே எஸ்எல் டீமாக மாற்றணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக வந்து ஃபின் ஆலனை ட்ரை பண்ணி பிக் பண்ணிங்க. இங்கேருந்து ஒரு ஆல்ரவுண்டர்லேருந்து ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மேக்ஸிமம் நீங்கள் வந்து நவாஸ் கூட ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபின் ஆலன் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு சாய்ஸை பார்க்கலாம். அதே சமயத்தில் இங்கே வந்து பவுலிங்கில் வந்து டிம் சவுதியை கண்டிப்பாக வந்து ஃபெர்குசன் பதிலாக பிக் பண்ணிக்கலாம். வசீம் ஜூனியர் நான் பிக் பண்ணியிருக்கேன், நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ ஓகே, இது ஒரு ஜிஎல் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன மெத்தட்ஸ் படி கொஞ்சம் பிளேயர்ஸை ரொட்டேஷன் பண்ணி பிக் பண்ணி பாருங்கள், ஒரு ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு ஜிஎல் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கங்க, உங்களுக்கு பிரேம் டீம்ஸ் கிடைக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.